Hello children, sweet morning. Today I am going to discuss moral science. Okay, I would like to share one information related to beggar. So beggar pathina or information na ungalku innikku na share pannikka poren. Enna appadina beggars appadina vandu தர்மம் வாங்குறவங்க. தர்மம் வாங்குறதுனா என்ன, பிச்சை எடுக்கிறவங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரிச் அப்படின்னா பணக்காரவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த ஏர்த்தில் இருக்க ரிச்சஸ்ட் பெக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன மேம் ரிச்சஸ்ட் பெக்கர் அப்படின்னா பணக்கார பிச்சைக்காரனை வந்து இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா இவர் தான் பாரத் ஜெயின். இவரோட நெட் ஒர்த், அதாவது இவர்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னா 7.5 கோடி ரூபா சொத்து இருக்கான். ஓகேவா? 7.5 கோடி 7.5 crore சொத்து வந்து இருக்குது இவர்கிட்ட. ஒரு பெரிய ஃப்ளாட்டு, பெரிய வீடு, ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு, அப்புறமேட்டு வந்து பெரிய டெரஸ்லாம் வச்சு, இந்த மாதிரி ஒரு 2BHK ஹவுஸும் இவர்கிட்ட இருக்குது, ஃப்ளாட்டும் இருக்கான். ஓகேவா? அதே அப்போ இவர் என்ன மேம் வேலை பார்க்குறாரு அப்படின்னா இவரோட ஃபுல் டைம் ஜாபே பிச்சை எடுக்கிறது தான். ஸோ ஒரு மாதம் பிச்சை எடுத்தே 75,000 வந்து ஏர்ன் பண்ணிடுவாராம். ஸோ பிச்சை எடுக்கிறது மூலமாக 75,000 ஒரு மாதம் இவர் வந்து சம்பாதிக்கிறாரு அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவங்க ஒரு லேடி சர்வாஜியா தேவி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இவங்கக்கிட்ட வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வந்து சொத்து வந்து இருக்கான். இவங்களோட வேலையே என்னது, பிச்சை எடுக்கிறது தான். பார்க்க ரொம்ப ஓல்டு லேடியாக இருக்காங்கல்ல, ஆனால் இவங்களும் என்னது பிச்சை எடுத்தே 10 லட்ச ரூபாய்க்கு வந்து சொத்து வாங்கி வச்சுருக்காங்க, ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகிறோம். ஸோ ரெண்டு ரிச்சஸ்ட் பெக்கர்ஸை வந்து பார்த்தாச்சு, ஒன்று பாரத் ஜெயின், இன்னொன்று அந்த ஓல்டு லேடி. ஓகே, ஸோ இப்போ மாரல் சயின்ஸில் இப்போ நம்ம லெசன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, நான் ரீட் பண்ணுறேன், கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். லுக் அட் திஸ் ட்ரீ, இட் ஹேஸ் பாட். லுக் அட் திஸ் ட்ரீ, இட் ஹேஸ் ப்ராட் 4th குட் ஃப்ரூட். யூ மஸ்ட் கல்டிவேட் good qualities and good manners. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரீ வந்து இருக்குமா. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ட்ரீ. ஓகேவா? ஸோ இந்த ட்ரீஸ் வந்து நீங்கள் எதை கல்டிவேட் பண்ணிக்கலாமா, நல்ல குவாலிட்டிஸையும் நல்ல மேனர்ஸையும் நீங்கள் கல்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கல்டிவேட்னா என்ன, அறுவடை பண்ணிக்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து சின்னதாக ஒரு சீட் போடுறோம், அந்த சீடு என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக செடியாக வளர்ந்து அப்புறம் அது கொஞ்சமாக கொஞ்சம் சின்ன மரமாக வந்து அப்புறம் பெரிய மரமாகி நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குதா, லைக் மேங்கோ ட்ரீ மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்படியும் ஒரு மரம் வந்து இருக்குது. ஸோ இதுகிட்ட வந்து நம்ம வந்து குட் குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த மரம் நமக்கு கொடுக்குமா, இந்த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரூட், ஃப்ரூட் வடிவத்தில் நமக்கு என்ன கொடுக்குமா, நல்ல குவாலிட்டிஸ் நல்ல மேனர்ஸ் எல்லாமே நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ரீட் பண்ணலாமா நெக்ஸ்ட்டு. வென் யூஆர் யங், இஃப் யூ விஷ் டு பி ஹாப்பி அண்ட் ரீப் த ஃப்ரூட் ஆஃப் லைஃப். ஸோ சின்ன வயசாக நீங்கள்லாம் இருக்கீங்க. ஓகேவா? சின்ன வயசாக இருக்கிறப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா லைஃபோட ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ரீப் பண்ணணும் அப்படின்னு. ஸோ என்ன பண்ண, சின்ன வயசே ஹாப்பியாக இருக்கணும்னா ஃப்ரூட் ஆஃப் லைஃப். ஃப்ரூட் ஆஃப் லைஃப்னா எது? ஸோ குட் மேனர்ஸும் குட் குவாலிட்டிஸும் தான் ஃப்ரூட் ஆஃப் லைஃப். அதெல்லாமே நம்ம ரீப் பண்ணணும் அப்படின்னா அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? யூ மஸ்ட் லேர்ன் good habits and give up the bad ones. ஸோ நீங்கள் வந்து நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஸோ கெட்ட விஷயங்களை கிவ் அப்னா விட்டுடுறது. ஸோ கெட்ட விஷயங்களை வந்து பொய் சொல்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை விட்டுடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கெட்ட விஷயங்களை நீங்கள் வந்து விட்டுட்டு நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இஃப் யூ விஷ் டு க்ரோ அப் இன் டு ஃபைன் அண்ட் நோபல் யங் மேன் அண்ட் விமன், அதாவது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியலான வந்து ஐடியலான ஒரு நல்ல பையனாவோ இல்லை நல்ல பொண்ணாவோ வளரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குட் குவாலிட்டிஸ் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ரிமம்பர் எ குட் ட்ரீ பியர்ஸ் குட் ஃப்ரூட். ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு நல்ல மரத்தால் தான் ஒரு நல்ல ட்ரீ ஃப்ரூட்ஸை வந்து கொடுக்க முடியும். இப்போ ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் ஃபுல்லாக ஒரே பூச்சியாக இருக்குது, அந்த மரத்தில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே பாய்சனாக தானே இருக்கும். ஸோ அது வந்து அந்த மரமே வந்து ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மரமே இல்லை, பேடாக இருக்குது அந்த ட்ரீ. அப்போ அதில் இருக்க ஃப்ரூட்ஸும் எப்படி இருக்கும், பேடாக தான் இருக்கும். ஸோ ஒரு குட் ட்ரீயால் மட்டும்தான் ஒரு குட் ஃப்ரூட்ஸை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த லெசனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீ பிக்சர் கொடுத்துருப்பாங்கம்மா, இதில் வந்து ஸ்பெல்லிங் இந்த வேர்டை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் இந்த வேர்டு. இதில் வந்து சம் லெட்டர்ஸ் வந்து மிஸ் ஆகியிருக்கும். ஸோ அந்த அதுக்கு ஆப்டாக இருக்க லெட்டர்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அந்த வேர்டோட மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஒன், லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே RESPECT என்னது, ரெஸ்பெக்ட். என்னதுமா ரெஸ்பெக்ட்னு வந்து சொல்லுவோம். ரெஸ்பெக்ட்னா என்னது, மரியாதை. ஸோ என்ன வரும் அந்த இடத்துல, இ வரும். நெக்ஸ்ட்டு HAPPINESS ஹாப்பினஸ். ஓகேவா? ஸோ ஹாப்பினஸ்னால் என்ன, சந்தோஷம். ஸோ ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் ரொம்ப அவசியம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது LOVE லவ். லவ்னால் என்ன, அன்பு. ஸோ நம்ம எல்லாமே ஆல்வேஸ் பி கைண்ட் டு அதர்ஸ். எப்போவுமே மற்றவங்கள்கிட்ட நம்ம அன்பாக தான் நடந்துக்கணும். ஸோ நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பாக நடந்துக்கிட்டால் தான் அவங்களும் நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி அன்பாக நடந்துப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு JOY ஜாய். ஜாய்னா என்ன, மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல JOY ஜாய். இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் யூ லிசன் கேர்ஃபுல்லி, தேர் ஆஃப்டர் ஐல் ரிவீல் ஆன்சர்ஸ். ஓகே, JOY ஜாய். ஸோ இப்போ நீங்களும் கெஸ் பண்ணுங்கள் அந்த இடத்துல என்ன லெட்டர் வரும் அப்படின்னு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு PEACE பீஸ். பீஸ்னா என்ன, அமைதி. ஓகேவா? பீஸ். நெக்ஸ்ட்டு FOOD ஃபுட். ஃபுட்னா சாப்பாடுன்னு நமக்கு தெரியும், ஃபுட்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு BLESSINGS blessings. ஸோ blessings-னா என்னது, ஆசீர்வாதம். நமக்கு யார்கிட்ட, எல்டர்ஸ் கிட்டேருந்து நமக்கு blessings வந்து வாங்கிக்கணும். God கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணலாம், blessings-ஐ வாங்கிக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியும் அவங்களோட blessing வாங்கிட்டு நம்ம பண்ணோம்னா அந்த விஷயம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சக்ஸஸ் SUCCESS சக்ஸஸ். சக்ஸஸ்னா என்ன, வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே தான். ஓகே. நெக்ஸ்ட்டு HEALTH ஹெல்த். ஸோ ஹெல்த் இஸ் வெல்த். ஆல்வேஸ் ரிமெம்பர், டோன்ட் ஃபர்கெட், ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வு தான் நம்ம எல்லாருக்குமே வந்து தேவை. அந்த காலத்தில் அதுதான் வந்து கிடைக்கவே மாட்டுது. நெக்ஸ்ட்டு ப்ராஸ்பரிட்டி PROSPERITY ப்ராஸ்பரிட்டிஸ் அப்படின்னா வளங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஒரு மனுஷனுக்கு தேவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ட்ரீயால் மட்டும்தான் நல்ல ஃப்ரூட்ஸை வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம இதிலேருந்து கற்றுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இதில் எல்லா ஆன்சர்ஸுமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா RESPECT ரெஸ்பெக்ட். நெக்ஸ்ட்டு ஹாப்பினஸ். தி லவ் LOVE லவ். அண்ட் ஜாய் JOY ஜாய். தி பீஸ். பிளஸ்ஸிங்ஸ். ஃபுட் ஒரு ஃபுட்டுன்னு தான் கரெக்ட் ப்ரனான்சியேஷன், ஃபுட்டு. நெக்ஸ்ட்டு சக்ஸஸ். சக்ஸஸ்னால் என்ன, வெற்றி. நெக்ஸ்ட்டு ஹெல்த். ஹெல்த். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராஸ்பரிட்டி. ஓகே. ஸோ இதெல்லாம்
எல்லாமே முடிஞ்சு. ஸோ என்ன பார்க்க போகிறோம், எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். என்ன ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். அவர் ஃப்ரெண்ட் த ஆர்டிஸ்ட் ஹேஸ் வெரி கைண்ட்லி ரிட்டர்ன் சம் ஆஃப் த லெட்டர்ஸ் ஃபார் யூ ஆன் த ஃப்ரூட். ஃபில் இன் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் ஆன் த ஃப்ரூட் அண்ட் தென் ரைட் அவுட் த கரெக்ட் வேர்ட்ஸ் இன் த பிளாங்க்ஸ் இன் த சென்டென்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ட்ரீல இருந்து நம்ம மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அந்த வேர்டு கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறமேட்டு மீனிங்ஃபுல்லான வேர்டு வந்து நமக்கு கிடச்சிருச்சா. ஸோ அந்த வேர்டை எடுத்து இந்த சென்டென்ஸ் எந்த சென்டென்ஸுக்கு ஆப்டாக இருக்கோ அதை நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி வில்